வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கர்ணன். காலேஜ் டிஆர்பி 2024 அறிவிப்பு ஆணை வெளியிட்டிருக்காங்க. வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் ஜென்ரல் தமிழ் வித்து ஜிகே, அதாவது தமிழ் மொழியும் பொது அறிவு மற்றும் தற்கால செய்திகள். இங்கே பாருங்க, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்டனி ஜுவாலஜி எக்கனாமிக்ஸு காமர்ஸு அக்கௌண்டன்சி, நீங்கள் எந்த டிகிரி மாஸ்டர் டிகிரி வித்து நெட்டு குவாலிஃபை ஆயிருந்தா தமிழ் லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டு. இதில் 25 கேள்வி கேட்பாங்க. ஜிகே வித்து கரண்ட் அஃபேர்ஸில் 25 கேள்வி கேட்பாங்க. மொத்தம் 50க்கு 50 எப்படி எடுக்கிறதுங்கிறத நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக வந்து சொல்லி கொடுக்குறோம். நல்லா பாருங்க, நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் கண்டிப்பாக 25 க்வெஸ்சன்ஸ் வந்து உண்டு. இது வந்து தகுதி தேர்வு கிடையாது, ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு கிடையாது, மதிப்பீட்டு தேர்வு. இந்த ஜிகே வித்து கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க சிலபஸில். அப்போ அந்த பேப்பர் ஒன்றில் காலையில் 50 கேள்விக்கு நீங்கள் 50 வந்து எடுத்தா வெற்றி படிய தொட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் இதுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் வந்து தமிழ் மேஜருக்கு ஆன்லைன் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுக்குறோம். பட் இது வந்து வேற. பட் இது வந்து நீங்கள் பிசிக்ஸாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம், திரும்ப திரும்ப நான் வந்து சொல்கிறேன். சரி, இப்போ தமிழ் வந்து லாங்குவேஜ் பேப்பர் எப்படி இருக்கும், இந்த 25 கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வருஷத்தில் டிஆர்பியில் பிஇஓ எக்ஸாம் நடந்தது, நியமன தேர்வு யூஜி டிஆர்பி அது நடந்தது. இது எல்லாமே வந்து இப்போ யூஜி டிஆர்பியில் நியமன தேர்வில் வந்து அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், 30 கேள்வி தான். பட் பிஇஓ வந்து 25 கேள்வி பக்கமாக வந்து கேட்டிருக்காங்க. மேக்சிமம் வந்து ஸ்கூல் புக் ரிலேட்டடாக தான் இருந்தது. ஆனால் இது வந்து காலேஜ் டிஆர்பி, இது வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர்பியோ கிடையாது, முழுக்க முழுக்க வந்து கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு. இதில் தமிழ் பாடத்தை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாடத்திலிருந்து தான் கேட்பாங்க. சரி, இன்னைக்கு கரண்ட்டில் காலேஜில் பிஏஓ பிஎஸ்சியோ பிகாம்க்கும் ஃபர்ஸ்ட் இயரில் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, செகண்ட் இயர்லேயும் இருக்குது. ஆச்சுங்களா, மேக்சிமம் இலக்கிய வரலாறு அதை வச்சு கேட்க வாய்ப்புண்டு. நீங்கள் கண்டிப்பாக தமிழ் இலக்கிய வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பாக்கியமேதி புத்தகம், மதுசாபிமலானந்தம், தேவிதா புத்தகம், இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாற்றை வந்து உணர்த்தக்கூடிய நூல்கள். இதை வந்து எப்படி படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இது முக்கியம். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்த செய்திகள், இந்த இலக்கியத்தை நீங்கள் வந்து அந்த கால வரிசைப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் நினைவில் வந்து வச்சுருக்க முடியும். இப்போ தமிழ் இலக்கிய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் வந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு 3 அதிகாரம், 9 இயல் இருக்கு மொத்தம். சரி, 3 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல் இருக்கு. டோட்டலாக 27 இயல்கள் வந்து தொல்காப்பியத்தில், 327 வந்து இருக்கு தொல்காப்பியத்தில். அதை பற்றி ஒரு அடிப்படையான அறிவு நமக்கு வந்து வேணும். அடுத்தது வந்து சங்க இலக்கியம், இந்த முச்சங்கங்கள் தோன்றிய வரலாறு. சங்க இலக்கியம்னா 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில் வந்து நற்றினை நல்ல குறுந்தகை, ஒத்த பதிற்று 10, 5 நூறு, 1 பதிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகை, அகம் புறம் அப்படின்னு அந்த 8 தொகை நூல்கள் 8 தொகுத்தவர், தொகுப்பத்தவர் சிற்றல்லை பேரல்லை, நூலினுடைய அடி வரையறை, நூலினுடைய சிறப்பு, நூலில் சொல்லப்பட்டக்கூடிய சமூக பண்பாட்டு செய்திகள், சிறப்பு மிக்க பாடல் வரிகள் அனைத்துமே வந்து இந்த 8 தொகையில் வந்து நீங்கள் வந்து படிக்கணும்.
அதுக்கு வந்து ஒரு இலக்கிய வேளாது புத்தகம், நான் தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மதிசா விமலானந்தமோ பாக்கியமேரியோ தேவி ராஜேந்திரன் புத்தகமோ வெங்கட்ராமன் புத்தகமோ படித்தா போதும். அப்போ எட்டு தொகையில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது வந்து பத்து பாட்டுன்னு எடுத்துட்டா உங்களுக்கு திருமுருகாற்று ஆற்றுப்படை நூல்களே அஞ்சு இருக்குது. திருமுருகாற்றுப்படை, புதுநர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்று அழைக்கக்கூடிய மலைபடுகிறார், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடிநல்வாழை, பத்தினப்பாலைன்னு கிட்டத்தட்ட பத்து நூல்கள். ஆற்றுப்படை நூலுக்கு வந்து என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவன், அது வந்து முக்கியம். அடி வரையறை சொல்லப்பட்ட தமிழக மக்களுடைய வரலாறு, பண்பாடு, சமூக செய்திகள் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது சங்க காலத்துக்கு அடுத்தது சங்கம் மதுவிய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெண்கீழ்கணக்கு நூல்கள், திரு பதினெட்டு நூல்கள் இருக்குது. இதில் அகம் சார்ந்த நூல்கள் இருக்குது, அகம் சார்ந்த நூலுக்கு புறம் சார்ந்த நூலும் இருக்குது. அது திருக்குறள், நாலடியார், நான்மடிக்கடிகை, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம், ஏழாதி, முதுமொழி, முதுமொழி காஞ்சி, நான்மணிக்கடிகைன்னு இந்த பதினெட்டு நூல்கள்லையும் நூல் யார் வந்து ஆசிரியர், முக்கியமான பாடல்கள் வரிகள். அடுத்தது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீரக சிந்தாமணி. அடுத்தது வந்து பக்தி இலக்கியம், பக்தி இலக்கியத்தில் வந்து சைவ இலக்கியம், வைணவ இலக்கியம், முக்கியமான காப்பியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பராமாயணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், கந்த புராணம், இதெல்லாமே நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து நாம் படிச்சுக்கணும். அடுத்தது வந்து உரைநடை காலம், உரைநடைனா என்ன, சிறுகதைனா என்ன, புதினம்னா என்ன, நாவல்னா என்ன, புதுக்கவிதை என்ன, இக்கால கவிஞர்கள், இது எல்லாமே கண்டிப்பாக டெப்த்தாக படித்தாதான் நீங்கள் 25 மார்க் எடுக்க முடியும். அந்த 25 மார்க்குக்கும் பயிற்சி ஃபுல்லாக கொடுத்துருவோம், புரியுதுங்களா? கிளாஸ் மட்டும் நடத்துறது இல்லாமல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, 25க்கு 25 எடுக்க வச்சுடுவோம். அடுத்தது ஜிகே வித் கான்டெம்பரன்ஸ். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் சிலபஸில் வந்து ஜிகேல வந்து எஸ்பெஷலி வித் கான்டெம்பரன்ஸ்னு கொடுத்துருப்பான். அந்த கான்டெம்பரன்ஸ்னா வந்து இந்த வருஷத்தில் இந்தியாவில் நடந்த முக்கியமான செய்திகள், தமிழகத்தில் நடந்த செய்திகள், உலக செய்திகள்னு மூணாக பிரிக்கலாம். இதில் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த வருஷம் எதுனாச்சும் நடந்ததா, மேக்சிமம் வந்து ஜாகிரி ஆஃப் இந்தியா, ஜாகிரி ஆஃப் வேர்ல்டில் எதுனாச்சும் வந்து இம்பாக்ட் எதுனாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து பார்ப்பாங்க. பூமியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் இதெல்லாம் வந்து ஜாகிரபியில் கேட்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா இந்த மால்தஸ் தேதி, ஆடம் ஸ்மித் இது, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கரண்ட்ல வந்து ஜிடிபி என்ன, ஜிஎன்பி என்ன, பிரைம் மினிஸ்டர்னுடைய ஸ்கீம்ஸ் வந்து என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன, டிஃப்ளேஷன் வந்து ரேட் என்ன, பர் கேபிட்டா இன்கம் என்ன, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகளினுடைய இன்டெக்ஸ் அட்டவணை வந்து என்ன, இந்த இதுதான் எக்கனாமிக்ஸ் இன்னொரு. இதில் அதிகமான கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் வந்து கேட்கறது எல்லாமே வந்து கேட்கலாம். எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, இந்த பேங்கிங் இதெல்லாமே வந்து ஒரே கேட்டகரியில் அடங்கும். அது இல்லாமல் கரண்டில் வந்து உங்களுக்கு தொல்லியல், கல்வெட்டியல், நாணயவியல்னு கண்டுபிடிப்புகள் வந்து டே பை டே வந்து இருக்குது. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இது ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அதில் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, பர்சனாலிட்டிஸு, டெத்து, அவார்ட்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி இதில் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன், குரூப் ஒன் ஸ்டே, குரூப் டூ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே நடத்தியும் காட்டிட்டு அதிலிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி தருவோம். ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் 1.5 வருஷமாக நல்லா கேட்டுக்க, 1.5 இயர்ஸாக காலேஜ் டிஆர்பி தமிழ் மேஜருக்கு சொல்லி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கான்டாக்ட்ஸ், அதோட வந்து கம்பைன் பண்ணி எங்கக்கிட்ட அதர் மேஜர் எது இருந்தாலும் சொல்லித்தருவோம். அதனால் உங்களுக்கு இந்த 50 மார்க் எடுக்கணும் அப்படின்னா எங்கள் கிளாஸ் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, இதே நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தால், நீங்கள் காலேஜ் டிஆர்பியாக இருந்ததுன்னா நாங்கள் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் காலேஜ் டிஆர்பி தமிழை பற்றி, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி கட்டுரை கேட்பாங்கன்ட்டு
பத்து பதினஞ்சு வீடியோ காலேஜ் இந்தியாவின் தலைப்பில் இருக்கு. அது இல்லாமல் டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கு. இங்கே தமிழ் மேஜருக்கு டெய்லியுமே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். கட்டுரை பயிற்சி தான் ரொம்பவும் முக்கியம். நான் சொல்றது தமிழ் மேஜருக்கு. அந்த கட்டுரை ஒவ்வொரு யூனிட்லையும் குறைந்தபட்சம் 20 கட்டுரை, 10 யூனிட் எவனோ ஒரு கட்டுரை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குள்ளே வர மாதிரி இதை பற்றி அடுத்த கிளாஸில், அடுத்த வீடியோவில் தமிழ் மேஜரை பற்றி ஏற்கனவே ஃபுல்லாக போட்டிருக்கேன். புதுக்கவிதைகளை எப்படி கேட்பாங்க, சமயம் சார்ந்த அப்படி ஏகப்பட்டது போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போடுவேன். கிளாஸஸ் டெய்லி நடக்குது சார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து சும்மா அதபடியெல்லாம் நடத்த மாட்டோம். அதே மாதிரி தயவுசெய்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்க, டெஸ்ட் பேட்ச் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் காலேஜ் டிஆர்பியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா எங்ககிட்ட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். பாருங்கள், போன யூஜிடிஆர்பியில் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறோம். பிஜிடிஆர்பியிலாம் 40 பேர்த்துக்கு மேலே எங்ககிட்ட படிச்சு வேலைக்கு போயிருக்காங்க. டிஎன்பிசியில் ஹச்ஆர்என்சி எடுத்து பாருங்கள், கண்டினியூவாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டெப்டி கலெக்டர் கேடர் ஈவோட எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஒன்றுலாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, ஈவோ கிரேடு திதியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு. தொடர்ந்து இந்த வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு 3 தடவை கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கு மேலே இந்த வருஷமே நம்ம கிட்ட படித்தவங்க வேலைக்கு வந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக எங்ககிட்ட படிச்சிங்கன்னா நீங்கள் கல்லூரியில் உதவி பேராசிரியர் ஆகலாம். இது 100க்கு 100 உண்மை, புரியுதுங்களா? வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.